பேர் ஆனந்த வைகுந்தேவி. நான் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன் ஹைஸ் கம்ப்யூட்டர் அண்ட் ஃபேஷன் இன்ஸ்டியூட்டில். இப்போ வால் ஹேங்கிங் செஞ்சு காமிக்கிறேன், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. அதில் இப்போ ஆர்ட் இன்ஸ்டியூட்ல வால் ஹேங்கிங் செஞ்சு காமிக்கிறேன். அது தேவையான பொருட்களே பார்க்கணும். தேவையான பொருட்கள் சார்ட் ஒன்று, மார்க்கர், பென்சில், சிசர், மார்க்கிங் சார்ட், அப்புறம் வெள்ளை கிளாத்து கால்மீட்டர், சிந்தட்டிக் ஃபைபர் கொஞ்சம், அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ, இந்த த்ரெட்டு, ஸ்க்ரீன் ட்யூப் ஒன்று. ஃபோன்ஸ் எல்லாம் வாங்குற கடையில் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் கிடைக்கும். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, நிறைய டைப்பில் இருக்குது. இது உங்களுக்கு விருப்பமானது வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த பெல்லுங்க ஹார்ட் அண்ட் ஷேப் பீட்ஸு, அப்புறம் கோல்டன் பால், கோல்டன் பீட்ஸு, ஒயிட் பீட்ஸு, உள்ளன் த்ரெட்டு. தேவையான பொருள் பார்த்தாச்சு. இன்னும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ சார்ட் எடுத்துகிட்டு நம்ம வேணுங்கிற ஷேப், நான் வந்து ஆர்ட் அண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேன், டிஃப்ரெண்ட் ஷேப்லையும் வரைஞ்சிக்கலாம். இன்னும் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் இப்போ நம்ம வெல்வெட் கிளாத் எடுத்துக்கணும். அதை ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம கட் பண்ண ஷேப்பை வச்சு கட் பண்ணணும். ரெண்டு பீஸ் கட் பண்ணணும். தையலுக்கு இடம் விட்டுட்டு இடம் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது ஷேப் மாறிட்டு கூடாது, இல்லைன்னா அப்புறம் ஃபினிஷிங் பண்ணப்போ நீட்டாக இருக்காது. கிளாத் கொஞ்சம் நகராமல் கரெக்டாக ரெண்டு கிளாத்து சேமாக வச்சு கட் பண்ணணும். இப்போ இதில் ரெண்டு பீஸ் எடுத்துட்டு இதை இதை ரைட் சைடு டிஃபேஸ் பண்ணி வச்சு ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டி ஷேப்பில் இந்த எட்ஜில் தான் இருந்தீங்க, அப்போ தான் கிளாத்து நகலாமல் பார்த்துக்கலாம், கரெக்டாக ஷேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அடியிலேருந்து எடுத்துட்டு நூலை பேஸ்ட்டு மோசிச்சு த்ரெட் அந்த பக்கம் விட்டுருங்க. ஸ்டிச்சிங் வந்து ஹேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணால் இது வால் ஹேங்கியோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிஷின் ஸ்டிச்லாம் போட்டால் சீக்கிரம் வந்து போயிடும், அதனால் ஹேண்ட் வச்சு ஸ்டிச் போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டிச் வந்து நம்ம ஃபுல்லு போட்டுடணும், கொஞ்சம் கேப் மட்டும் விட்டுணும். இதுக்காண்டினா காட்டன் வந்து சிந்தட்டிக் ஃபைபர் வந்து ஸ்டப் பண்ணி வைக்கிறதுக்காண்டி, அதுக்காண்டி கேப் விட்டுட்டு முடிக்கணும். வச்சு வச்சு இப்போ இதில் நம்ம காட்டன் ஃபைபர் ஸ்டப் பண்ணுறதுக்காண்டி இதில் கேப் மட்டும் விட்டா போதும். இப்போ டேன் பண்ணியாச்சு. இனிமேல் இதில் வந்து ஃபைபர் வச்சு ஸ்டப் பண்ணும். இது ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃப் பண்ணணும். இல்லைன்னா ஒரு இடத்துல பல்ஜா ஒரு இடத்துல அமைங்க அப்படி இருக்கும், அதனால கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அமைக்க வைக்கணும். இப்போ ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா பென்சில் வச்சுனா நல்லா டைட்டாக இது ஸ்டஃப் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப்பில் அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நல்லா அப்படி கிடைக்கும். பண்ணியை முடிக்கும்போது இந்த இப்போ நம்ம இந்த வெளியில் போயிட மாதிரி இதை ஃபுல் நல்லா இது வரைக்கும் ஃபில் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஷேப் கரெக்டாக இருக்கும். இனிமேல் இதை வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். இது முடிக்கும் போது நம்ம ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சே போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த நீரில் வச்சு இப்படி நல்லா உள்ள தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுவோம்.
முடிச்சு நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். முடிச்சாச்சு, இனிமேல் டெக்கரேட்டிவ் பண்ணுவோம். அதுக்காண்டி இப்போ த்ரெட் எடுத்து நம்ம இந்த கோல்டன் பேஸையும் ஒயிட் பேஸையும் வாங்கி வச்சுருக்கோம், அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கேன். இனிமேல் இதை அந்த இதில் கொடுக்கணும். பெல் வாங்கி வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு எண்டில் போட்டு முடிச்சுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நான் ஒரு 6 பீட்ஸ் எடுக்கணும். கோல்டனில் 6, ஒயிட்டில் 6 பீட்ஸ் போடுறேன். இப்போ ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ வாழ்க்கைக்கு எத்தனை நம்ம தேவையோ அத்தனை இது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 இது ரெடி பண்ணியிருக்கேன். போட்டு முடிச்சது ஆர்டின் ஷேப்பில் கொடுக்கணும். திருப்பியில் பெல் போடுறதுனால இப்போ சென்டர் பாயிண்டால் பால் வச்சுருக்கேன். இது வேறு ஃப்ளாரை அட்டாச் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்டாரு இது அந்த ஷேப்பை ஃபிட் பண்ணுவோம். இதை எப்படி வச்சு இதில் நாட் போட்டு முடிச்சிருவேன். இது வந்து நம்ம இதை செஞ்சு வச்சிருக்கிறது வேன் பண்ணுறது இல்லை, கரெக்டு இது ஈக்குவல் ஸ்பேஸை மார்க் பண்ணிருக்கலாம். நாலு ரெண்டு சைடும் மார்க் பண்ணிருக்கோங்க. இப்போ நம்ம இது கொடுக்கும் போது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா இது தொங்குற போது கரெக்டாக இருக்காது, லெவலாக இருக்காது. ஹைட் ஏறி இறங்கினா பார்க்க உட்கா நல்லாவே இருக்காது. இப்போ இந்த நம்ம ஸ்க்ரீன் வந்து இந்த உள்ளன் த்ரெட்டை வச்சு வைண்ட் பண்ணிடணும். நல்லா அந்த கலர் தெரியாமல் இருக்கிறக்காண்டி நம்ம என்ன ஹார்ட் ஷேப்பில் என்ன கலர் வச்சுக்கோமோ அது அந்த த்ரெட் மேட்சாக இதை எப்படி வைண்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே அதை த்ரெட்டோடு அட்டாச் பண்ணிடணும். அந்த த்ரெட்டு மறைகிறதுக்காண்டி நம்ம இப்போ டெக்கரேட் பண்ணுவோம். இதுலேருந்து நம்ம எவ்வளோ நீளமாக வேல் பண்ணி தொங்கணும்னு நினைக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த பீட்ஸ் கொடுத்துக்கலாம் த்ரெட் விட்டு. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது என்ன இந்த ஆர்டின் ஷேப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ முடிக்கும்போது நான் நாட் போட்டு முடிச்சிடலாம். இன்னும் இந்த த்ரெட்டெல்லாம் வெளியில் தெரியுது, அதுக்காண்டி அதை மறைக்கிறதுக்காண்டி நம்ம இப்போ பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். வெளியில் ஸ்டிச்சு தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி பீட்ஸு லேஸு இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். சரியாக நிற்கிறதுக்காண்டி நம்ம இது கொடுக்கப்படுற பீட்ஸ் முன்னாடி போயிட்டு அந்த ஒழிக்க விட்டு எடுக்கணும். இதெல்லாம் இப்படி ஃபிக்ஸடாக பீட்ஸ் நிற்கும். பீட்ஸ் கொடுக்கும்போது நம்ம இப்படி கிளாப் விட்டு கொடுக்கணுட்டில் நல்ல நெருக்கமாகவும் வச்சு கொடுத்துக்கலாம். அது ஒரு டைப்பாக இருக்கும். இப்போ வச்சு பீட்ஸ் வச்சு கொடுத்துட்டு வச்சு இன்னும் ஃபினிஷ் பண்ணிடுவோம். நான் போட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் இதில் வந்து சென்டரில் எல்லாம் டெக்கரேட் பண்ணலாம். அது வந்து ஸ்டோன் எல்லாம் ஒட்டி வச்சுக்கலாம். அப்போ லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். இப்போ கிறிஸ்மஸ் சொன்னால மேரி கிறிஸ்மஸ் அப்படி ஏதாவது எழுதி வச்சுக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சதை எடுத்து காமிக்க. இது மாதிரி நீங்கள் வேறு டைப்பில் எப்படினாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.